வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் மிஸ்ஸி அம்மா திரைப்படத்தில் இடம்பெற்ற பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் அந்த பாடலை கீபோர்டு அல்லது ஹார்மோனியத்தில் எப்படி வாசிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாடலுக்குரிய ஸ்வரங்கள் மற்றும் பின்னணி இசையினுடைய ஸ்வரங்கள் இரண்டுமே சேர்த்து கொடுத்துருக்கிறேன். அந்த ஸ்வரங்களையெல்லாம் எப்படி கீபோர்டு அல்லது ஹார்மோனியத்தில் வாசிக்கலாம் என்பதை பார்க்கலாம். இந்த பாடல் சுத்தசாவேரி ராகத்தினுடைய அடிப்படையில் ஆதிதாளத்தில் சதுச்சுரன் அடையில் அமைந்திருக்கிறது. முன்னதாக அந்த பாடலை கீபோர்டில் தாளத்துடன் எப்படி வருகிறது என்பதை பார்ப்போம். பாடல் டி மேஜர் ஸ்கேலில் சுத்த சாவேரி ராகத்தில் இரண்டு கட்டை சுருதிக்கு அமைந்திருக்கிறது. தாளம் 4x4, அதாவது ஆதி தாளத்தில் சதுச்சுர நடையில் அமைந்திருக்கிறது. இரண்டு கட்டை சுருதிக்கு சுத்த சாவேரி ராகத்தினுடைய ஸ்வரங்கள் சா, ரீ 2, மா 1, பா, தா 2, சா. சரி இந்த சுத்தசாவேரி ராகம் 29வது மேலகர்த்தா சங்கராவர்ணம் ராகத்தினுடைய ஜன்னியம். இந்த சுத்தசாவேரி ராகத்தினுடைய ஸ்வரங்கள் தவிர கா 2, கா 1, கா 2, கா 1 இந்த இரண்டு ஸ்வரங்களும் வருகின்றன. முதலில் ப்ரல்யூட், அதாவது முன்னிசை, அதற்குரிய ஸ்வரங்களை பார்க்கலாம். சரி மரி மதம பசத சபதம பரி மசரி தசரி சா மப்ப மத மப்ப மசா பமரி ப
இந்த பாடலில் பல்லவி சரணமெல்லாம் ஒன்று போலவே இருக்கின்றது. முதலில் பல்லவியை பார்க்கலாம். பல்லவியின் முதல் வரி, பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோ. பாடல் கீழ்த்தாயினுடைய தா என்கிற சுரத்தில் ஆரம்பிக்கிறது. தச ச ச சரி மரி மப்ப பாப்பா மப்ப ப ம ப த த ப ம ம க ரி ச. பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோ. அடுத்து, ஏனோ ராதா இந்த பொறாமை யார்தான் அழகால் மயங்காதவரோ. பத தாதா மப்ப தச ச ச சா சத தரிரி சாதப்ப மப்ப மகரிச. ஏனோ ராதா இந்த பொறாமை யார் தான் அழகால் மயங்காதவரோ. இந்த இரண்டு வரிகளும் இரண்டு இரண்டு முறை திரும்ப திரும்ப வருகின்றன. பிறகு இன்டர்லியூடு, அதாவது இடையிசை வருகிறது. அந்த இடையிசைக்கான சுரங்களை இப்போது பார்க்கலாம். பாமகரி சரி பாமகரி சரி மப்பதா மப்ப மப்ப சதா தத பப்ப மம பப்ப தத பப்ப மம பப்ப மப்பதரி சாத மப்பாமரி சதசா. பாமகரி சரி பாமகரி சரி மப்பதா மப்ப மப்ப சதா தத பப்ப மம பப்ப தத பப்ப மம பப்ப மப்பதரி சாத மப்பாமரி சதசா. பாடலில் மேலும் இரண்டு சரணங்கள் இருக்கின்றன. இரண்டு சரணங்களுக்கும் ஒரே மாதிரியான இடையிசை பீஜியம் வருகிறது. அதற்கும் இதே ஸ்வரங்கள் தான் வருகின்றன. அதனால் இதை மெதுவாக பொறுமையாக வாசித்து பாருங்கள். இந்த பாடலை பலமுறை நன்கு கேட்டு பிறகு வாசித்து பாருங்கள். மீண்டும் வேறொரு பாடலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி மற்ற நண்பர்களெல்லாம் தெரிந்து கொள்ள செய்யுங்க. இந்த வீடியோ குறித்து லைக் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.